கூஃபு பாண்டா ஃபோவை பார்த்துட்டு என்னடா படம் இது, அனிமேஷன் வேணா ஒரு மயம் வேணான்னு தெரிச்சு ஒண்ணு வந்து. அமைதி பள்ளத்தா கூட ஆன்மீக தலைவனால் நீ மாறி ஆகணும். மனம் மசாலா பூரி தொட்டுக்கு அப்படியே வடகறி. அதுக்கப்புறம் எந்த ஒரு அனிமேஷன் படமே பார்க்கல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரி 5 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எனக்கு டாய் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் டாய் ஸ்டோரியை பார்த்துட்டு இனிமேல் எந்த டாய்ஸையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச கிட்ஸில் நானும் வைத்தேன். ஆனால் டாய் ஸ்டோரி 5 ஷெர்க் 5 தான் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு மீடியாவெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இந்த ஷெர்க் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. டாய் ஸ்டோரி நல்லா தான் இருக்கும் பட் 3 முடிச்சிருக்க வேண்டியது. 4 தேவையில்லாத ஆணி தான் பட் நல்லா தான் இருக்கும், பயங்கர எமோஷனலாகவே இருக்கும். டாய் ஸ்டோரியை விட்டுட்டு எல்லாம் இந்த ஷெர்க் 5 மேலே அதிக இன்ட்ரெஸ்டாக இருக்க காரணம் என்னங்கிறதுக்காக இந்த படங்களை பார்த்து ஆகணும்னு சொல்லி ஷெர்க் 1 பார்த்தேன். இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஜேர்னி, நம்ம சின்ன வயசில் இந்த ஃபேரி டெல் ஸ்டோரிஸ் கேட்டுருக்கோம்ல, பியூட்டி அண்ட் த பீஸ்ட், சிண்டரெல்லா, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மேஜிக்கலாக இருக்கும், லூசுத்தனமாக இருக்கும், ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். அதனால அது ஃபேரி டெல் அதுலேயும் நிறைய லூசுத்தனமான கருத்துக்கள்லாம் இருக்கும். குழந்தைங்க பார்க்க நல்லா இருக்கும் பட் நம்ம அடல்ட்ஸ் பார்க்க அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது, ஏன்னா ரொம்ப கருத்து சொல்லி சாப்பிடிப்பாங்க. அந்த ஃபேரி டெல் ஸ்டோரிஸை கலாய்க்கிற மாதிரி ஒரு சட்டைக்கல் ஃபேரி டெல் மூவியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் டிஸ்னியை கலாய்க்கிற ஒரு படம்னு சொல்லலாம் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கலாய்க்காம காமெடி, ரொமான்ஸ், ஃபன்னு, எமோஷன் சொல்லி எல்லாமே ஆட் பண்ணி ஒரு செமையான அனிமேஷன் படம். அடல்ட்ஸ் கிட்ஸ்னு சொல்லி எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஓகே ஒன்று இருக்குது. ஓகேனா ஃபேரி டெல்ஸில் வரக்கூடிய ஒரு குடும்பமான மான்ஸ்டர், அது மனுஷங்களை கடிச்சு திங்கும். இந்த படத்தோட ஹீரோவே ஒரு ஓகர். அவர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்லாம் கிடையாது பட் இவரை பார்த்து எல்லாம் பயந்து ஓடுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாம்ப் கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸ்வாம்ப்னா ஒரு நீர்நிலை இருக்க ஒரு இடத்துக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப அசிங்கமாக கேவலமாக குடும்பமான ஒரு மான்ஸ்டராக தான் எல்லாமே இவரை பார்க்குறாங்க பட் இவரும் அவ்வளோ மோசமான எல்லாம் கிடையாது. அந்த ஊரில் ஒரு ராஜா இருக்கான், ஆனால் அவன் ராஜா கிடையாது. அவன் ராஜா ஆகிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு முதல்ல அவன் ஒரு ராணியை பிடிக்கும். ஷெர்க்குக்கு அவனால் ஒரு பிரச்சனை வரப்போக, நீ என்னோட ராணியை கூட்டிட்டு வந்தீங்கன்னா உன்னோட இடத்த உனக்கே திருப்பி தரேன்னு சொல்ல போக. ஷெர்க்கும் டாங்கியும் சேர்ந்து பிரின்சஸை எப்படி கூட்டிட்டு வராங்கதான் படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தை பார்த்து ஒரு சூப்பரான படம், கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு சூப்பரான அனிமேஷன் படம். இந்த படத்தை இத்தனை வருஷமா எப்படி பார்க்காம மிஸ் பண்ணுன்னு தெரியல. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லை பட் தயவு செஞ்சு இங்கிலீஷ்லேயே பாருங்க. ரொம்ப சூப்பராக தரமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச 60 மில்லியன் பட்ஜெட் வச்சு ஒரு தரமான அனிமேஷன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெஸ்ட் அனிமேஷன் மூவி டாப் 10 லிஸ்ட் போட்டால் இந்த படத்தையும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதிருந்தாங்க. அது ஷெர்க்கோட கேரக்டர்லாம் செமையான டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஒரு மான்ஸ்டராக வந்து அவர்களுக்கு எமோஷனல் சைடு, அவர் தனியாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி போக போக அந்த ரொமான்டிக் விஷயங்களும் செமையாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பிரின்சஸோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே சூப்பராக இருந்தது. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ரிச்சான பியூட்டிஃபுல்லான சொஃபிஸ்டிகேட்டடான லைஃபா இல்லை அக்லியான ஹாப்பியான லைஃபானு வரும்போது அவங்க எடுக்கிற டிசிஷன் அது எல்லாமே சூப்பராக இருந்தது. பிரெடிக்டபிளாக இருந்தாலுமே ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. இந்த படம் நீங்கள் அடுத்தடுத்து போக போக இதுதான் நடக்கும் இதான் நடக்கும் நீங்கள் கெஸ் பண்ண முடியும் பட் இருந்தாலுமே படம் பயங்கர என்கேஜிங்காக ஃபன்னாக சூப்பராக எமோஷனலாக கொண்டு போனாங்க. எமோஷன் சொல்லி கொஞ்சம் ஓவராக கிரிஞ்சு பண்ணாமல் கரெக்டான மீட்டரில் வச்சு கொண்டு போனாங்க. அது சூப்பராக இருந்தது. டாங்கிக்கு பார்த்தீங்கன்னா எட்டி மர்ஃபி வாய்ஸ் கொடுத்ததுக்கப்புல இதை பற்றி சொல்ல வேணாம். ஆகுமாக பண்ணியிருந்தாப்புல செமையான ஒரு டப்பிங், செம ஃபன்னாக காமெடியாக இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஒன்று வரும், அந்த டிராகனோட கேரக்டர் கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க பட் விஷுவலாக அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக ஃபீல் கூட்டாக நல்லா இருந்தது. இந்த படத்துக்குலாம் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அது இதெல்லாம் தனியாக சொல்லுங்க அவசியமே கிடையாது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் மூவின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா நிறைய பேர் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த படம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லைன்னா நினைக்கிறேன். பார்க்கலனா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. ஒரு தரமான அனிமேஷன் படம் இங்கிலீஷில் தான் இருக்குது, ஜியோ சினிமாவில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட ரேட்டிங் 8.4/10. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.